செம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 46, சிற்றினம் சேராமை. 451 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். திருவள்ளுவர் பெரியாரை துணையாக கொள்ள வேண்டும் என்று 45 அதிகாரத்திலே சொன்னார். இது 46 அதிகாரம். இதில் என்ன சொல்லுகிறார் என்றால், சிற்றினம் என்றால் சிறுபிள்ளைத்தனமுடைய குற்றங்குறைகளுடைய கீழ்த்தரமான எண்ணங்களுடைய நல்ல குணம் இல்லாதவர்களுடைய இனம் சிற்றினம் என்று சொல்வார். யார் யாருக்கு வஞ்சக புத்தி இருக்கிறதோ, கொலை செய்கின்ற புத்தி, பொய் சொல்லக்கூடிய புத்தி, ஏமாற்றுகின்ற புத்தி இருக்கிறதோ, இவர்களெல்லாம் சிற்றினம் என்று சொல்வார். நல்ல அறிவுடையவர்கள், நல்ல நூலறிவு மிக்கவர்கள், நல்ல ஒழுக்கம் மிக்கவர்கள், பண்புடையவர்களையெல்லாம் பெரியோர் என்று சொல்வார். இந்த இடத்தில், இந்த அதிகாரத்திலே சிற்றினம் என்றால் பொய் பேசுகிறவர்கள், வஞ்சனை செய்பவர்கள், திருடுகிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், இவர்களையெல்லாம் சிற்றினத்தர் என்று சொல்வார், சிற்றினம் என்று சொல்வார். இவர்களோடு சேரக்கூடாது. ஆட்சியாளர்கள் யார் பொய் பேசுகிறார்களோ, யார் வஞ்சனை செய்கிறார்களோ, சூழ்ச்சி செய்கிறார்களோ, யார் பாவச்செயல்களை செய்கிறார்களோ, கொலை செய்கிறார்களோ, கொள்ளையடிக்கிறார்களோ, கள்ளநோட்டு அடிக்கிறார்களோ, தீய செயல்களில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களோடு ஆட்சியாளர் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த அதிகாரம் படைக்கப்பட்டிருக்கிறது. சிற்றினம் அஞ்சும் பெருமை. நல்ல பெருமை புகழ் வேண்டுமென்றால், ஒரு ஆட்சியாளருக்கு நல்ல புகழும் பெருமையும் வேண்டுமென்றால், இந்த கீழ்த்தரமான தீய எண்ணங்களுடைய பொய் பேசுகின்ற, களவு செய்கின்ற, திருடுகின்ற, கொலை செய்கின்ற, வஞ்சகம் செய்கின்ற நபர்களோடு பழகக்கூடாது. அவர்களை திரும்பியும் பார்க்கக்கூடாது, அஞ்ச வேண்டும். அவர்களை கண்டாலே ஆட்சியாளர்கள் அஞ்ச வேண்டும். பொய்யன், இவன் வாயை திறந்தால் பொய்தான் பேசுவான், இவன் வஞ்சம் நிறைந்தவன், இவன் சூழ்ச்சி செய்யக்கூடியவன், இவன் நல்லதே நினைக்க மாட்டான், வஞ்சகன், வஞ்சகம் செய்து மக்களை ஏமாற்றி பிடுங்கி வாழக்கூடியவன். ஆகையினாலே இவனை பார்த்து அஞ்ச வேண்டும் என்று அஞ்ச வேண்டும். ஆட்சியாளர்கள் அஞ்ச வேண்டும், அவர்களுக்கெல்லாம் அஞ்ச வேண்டும். கொலைகாரனை பார்த்து அஞ்ச வேண்டும். கொலை எத்தனை கொலை செய்திருக்கிறான், ஐயோ, அவனை பார்க்கவே கூடாது என்று அஞ்ச வேண்டும். அதே போல பொய் பேசுகிறவர்கள், திருடர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து ஆட்சியாளர்கள் அஞ்ச வேண்டும். அவர்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்று திருவள்ளுவர் ஆட்சியாளருக்கு ஒரு எச்சரிக்கையாக இதை சொல்கிறார். பெருமை வேண்டுமென்றால், புகழ் வேண்டுமென்றால், எல்லோரும் பாராட்ட வேண்டுமென்றால், சிற்றினத்தோடு சேரக்கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது, ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டும். சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். யார் அவர்களோடெல்லாம் பொய் பேசுகிறவனோடு, கொலை செய்கிறவனோடு, கொள்ளையடிப்பவனோடு, வஞ்சமும் சூழ்ச்சி செய்கின்றவனோடு யார் பழகுவார்கள், அவர்களை போன்ற தீய எண்ணமுடையவர்கள்தான் அவர்களோடு பழகுவார்கள். எவன் பொய் பேசுகிறானோ, ஒரு ஆட்சியாளரும் பொய் பேசக்கூடிய குணம் இருந்தால், வஞ்சகம் செய்யக்கூடிய குணம் இருந்தால், பாவம் செய்யக்கூடிய குணம் இருந்தால், அப்படிப்பட்ட சிற்றினத்தோரோடு அவர்தான் பழகுவார். நல்லவராக இருந்தால் அந்த சிற்றினத்தோடு பழக மாட்டார்கள். சான்றோர் சான்றோர் பாலராப, புறநானூற்றில் சொல்வார்கள். சான்றோர்கள் என்றால், பெரியோர்கள் என்றால், பெரியவர்களோடு தான் பழகுவார்கள். சிறியவர்கள்தான் சிக்கிழ்த்தரமான எண்ணமுடையவர்கள், கீழ்த்தரமான மக்களோடு தான் பழகுவார்கள். குற்றங்குறை உள்ள தீய செயல்களை செய்யக்கூடியவர்களோடு தான் தீயவர்கள் பழகுவார்கள். சான்றோர் சான்றோர் பலராப, சாலார் சாலார் பலராப என்று அந்த காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அதைத்தான் திருவள்ளுவர் இங்கு சொல்கிறார். சிற்றினம் உனக்கு, நீ இந்த ஆட்சியாளன் மிக கீழ்த்தரமான புத்தி உள்ளவன் என்றால், கீழ்த்தரமான மக்களோடு தான் பழகுவான். கீழ்த்தரமான எண்ணம் உடைய, சூழ்ச்சி செய்கின்ற, வஞ்சகம் செய்கின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற, கொலை செய்கின்ற, குற்றங்களை புரிகின்ற அவர்களோடு தான் பழகுவான். நல்ல ஆட்சியாளனாக இருந்தால், பெருமை பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்றால், நல்லவர்களோடு பழகுவான்.
சான்றோர்களோடு பழகுவான், அந்த தீயவர்களோடு பழகுவதற்கு அஞ்சுவான் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கை செய்கின்றார். ஆட்சியாளர்களே, நல்லவர்களோடு பழகுங்கள், தீயவர்களோடு பழகாதீர்கள், அவர்களை ஏடுத்தும் பார்க்காதீர்கள், அஞ்சுங்கள், அவர்கள் பார்ப்பதற்கு அச்சப்படுங்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார்த்தொழில். யார் யாரை பார்த்து அஞ்ச வேண்டுமோ அவர்களை பார்த்து அஞ்சத்தான் வேண்டும். யார் யாரை பார்த்து அஞ்சக்கூடாதோ அவர்களை பார்த்து அஞ்சக்கூடாது. அஞ்ச வேண்டியவர்களை பார்த்து அஞ்ச வேண்டும், அஞ்சக்கூடாதவர்களுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. ஆக யார் யாரை பார்த்து அஞ்ச வேண்டுமோ, தீயவர்களை பார்த்தால் அஞ்ச வேண்டும், நல்லவர்களை பார்த்தால் அஞ்சக்கூடாது, பேச வேண்டும், துணிந்து பேச வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.